வணக்க நண்பர்களே, கிராக் வித் செக் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது. நான் உங்கள் சகோக்கிரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்து நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் யார், எந்த கான்ஸ்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ். ஓகேங்களா, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்னா ஒன்றும் இல்லை, எல்என்டோ. சரிங்களா, ஸோ கால் ஃபார் வந்திருக்குது கிட்டத்தட்ட 5846 போஸ்டிங். ஸோ நேற்றே கால் ஃபார் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்லோட் பண்ணிட்டாங்க வெப்சைட்டில். ஸோ நேற்றே வந்து அப்ளிகேஷன் கூட ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன டாக்குமெண்ட் வேணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே போய் பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே எஸ்எஸ்சியில் கால் ஃபார் பண்ணியிருக்கிற சிபிஓ சப் இன்ஸ்பெக்டர், இது வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு இப்போ கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான கால் ஃபார் வந்திருந்தது. சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேக்கேஜ், சிபிஓக்கான டெஸ்ட் பேக்கேஜ், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கால் ஃபார் வந்து எக்ஸாம் நடக்காமல் இருக்கிற சிஹெச்எஸ்எல். சரிங்களா, ஸோ அவங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேக்கேஜ், இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி என்டிபிசி. சரிங்களா, ஸோ இவங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ கீழே. ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ பார்த்துட்டு சாம்பிள் டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துட்டு வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நோட்டிஃபிகேஷன் எனக்குன்னா நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அன்றைக்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்றைக்கு முடியுது அப்ளிகேஷன் அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 7 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அங்கிட்டிருந்து 2 நாள், 9 வரைக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில். ஸோ ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 11 எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 100 தான். சரிங்களா, ஸோ இந்த ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டி, அதாவது ஓசியில் வரவங்களுக்கும் ஜென்ரல் கம்யூனிட்டியில் வரவங்களுக்கும், அதுபோக ஓபிசியில் வரவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, மற்றபடி ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஃபீஸ் அதாவது எக்ஸம்ஷன் இருக்குது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் உமன், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, டெஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவான டேட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நடக்குமான்னு கேட்டால் நடக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ 11th அதாவது நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நவம்பர் லாஸ்ட்டு டிசம்பர் மிட் வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே, இது மெயினாக கால் ஃபார் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸ். இது நம்ம பாஸ் ஆகி கிளியர் பண்ணி போஸ்டிங் போனோன்னா ஒன்லி டெல்லியில் தான். சரிங்களா, நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படின்ற மாதிரி டெல்லி போலீஸ் ஒன்லி. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டோ சொல்கிறோம்ல நம்ம ஊரில், லா அண்ட் ஆர்டர். சரிங்களா, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ சேலரினு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரோட நல்ல சேலரி தான் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். வேகன்சிஸ் 5846 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எல்லாருமே தான் வராங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையான வேகன்சி இது நோட்டிஃபிகேஷன் நான் கீழே லிங்க் கொடுத்துறேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன தேவைன்ற மெயினான விஷயம் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே, ஏஜ் பார்த்துக்கோங்க. ஏஜ் தான் மெயினான ஒரு விஷயம். ஓகேங்களா, எப்போ நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னா, அதாவது ஓபிசி கிடையாது, எஸ்சி எஸ்டிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கம்யூனிட்டியில் வருவீங்க. ஸோ ஜென்ரல் அப்படின்னா வந்து நீங்கள் எப்போ பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 7வது மாதம் 2வது தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா July 2 அப்புறம் 1995 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எதுக்கு முன்னாடி இருக்கணும்னா 2002 அதே July 1 முன்னாடி. ஓகேங்களா, இந்த இன்பிட்வீன் கேப்பில், இதுக்கு இடையில் பிறந்திருந்தால் மட்டும்தான் ஜென்ரல் கம்யூனிட்டி அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ 5 அப்படின்னா எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1990 பிறந்திருந்தால் போதும். ஓகேங்களா, அதே ஓபிசி கம்யூனிட்டி அப்படின்னா அவங்க 3 கொடுக்குறாங்க. ஸோ 1995 ஒரு 3 இது பண்ணிங்கன்னா 1992 பிறந்திருந்தால் போதும். ஓகேங்களா, 1992 பிறந்திருந்தால் போதும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு இது வரிசா, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ நமக்கு மெயினாக பார்த்துக்கோங்க ஜென்ரல் அப்படின்னா 95 பிறந்திருக்கணும், அதாவது 7வது மாதம் 2வது தேதிக்கு அப்புறம். ஓகேங்களா, அதுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும். அது 2002 7வது மாதம் 1வது தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இந்த கேப்புக்கு இடையில இருக்கணும், அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோங்க. இதுவே வந்து எஸ்சி எஸ்டிஸ்னால் ஒரு 5 முன்னாடி வச்சுக்கோங்க, 95 1990, அது ஓபிசினா அது 3 முன்னாடி வச்சுக்கோங்க, 1992. ஓகேங்களா, அவ்வளோதான் மேட்ரு, இது ஏஜ். ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். சரிங்களா, எஜுகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இது மெயினுங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. யாருக்கெல்லாம் அந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கான்ஸ்டபிள் எடுக்கும்போது 10th தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி சிஏபிஎஃப்ல அப்ளை பண்ணும்போது 10th தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போனா வந்து நீங்கள் என்னென்னா 12th படிச்சிருக்கணுங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 12th படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், தெரிஞ்சுக்கோங்க.
என்ன அப்படின்னா, மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்எம்வி இருக்கணும், மஸ்ட்டு சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மஸ்ட்டு சரிங்களா. ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம்வி, அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், நம்ம இது வச்சுருக்கோம்ல ஃபோர் வீலருக்கானது சரிங்களா. ஸோ ஃபோர் வீலருக்கான இது கண்டிப்பாக வச்சுருக்கணும் லைசன்ஸ் ஓகேங்களா. எல்எம்பி பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இருக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது அதுக்கும் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணணும்னா அந்த லைசன்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, அதுக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டுவெல்த்து படிச்சிருக்கணும், ரெண்டாவது லைசன்ஸ் இருக்கணும், இதுதான் மெயினான விஷயம், வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடையாது இதில் சரிங்களா. ஸோ டுவெல்த்து ப்ளஸ் லைசன்ஸ் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க், என்சிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சி சர்டிஃபிகேட்னா ஒரு 5% மேக்ஸிமம் ஓகேங்களா, 3% மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் மார்க்லேருந்து சரிங்களா. ஸோ டூ ஏ வச்சுருந்தீங்கன்னா இது அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா, நம்மளோட இது வெப்சைட்டில் போயிட்டு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கூட தேவைனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுவோம் சரிங்களா. ஸோ இதில் முக்கியமான ஃபேக்ட் மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த கேபியில் இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத ஒரு பிரிண்ட் அவுட் பிரிண்ட் இருக்கணும் சரிங்களா. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோ அதாவது ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தெரியும், ஃபோட்டோ கீழே வந்து எந்த டேட்டில் எடுத்தோன்னு சொல்லி ஒரு சின்ன பேரும் நம்ம டேட்டும் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து டேட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. த டேட் ஆன் விச் த ஃபோட்டோகிராஃப் ஹேஸ் பீன் டேக்கன் ஷுட் பி பிரிண்டட் ஆன் த ஃபோட்டோகிராஃப் சரிங்களா. ஒன்றும் இல்லை, பழைய ஃபோட்டோ இருந்தால் கூட நம்ம டேட்டை போட்டு எடிட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. ஓகே, மெயினான விஷயம் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸு சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஓகேங்களா. யாராருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கோங்க, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாது, அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் கிடையாது சரிங்களா. ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, உமன் கேண்டிடேட் சரிங்களா. ஸோ உமன் கேண்டிடேட்லாம் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னா நம்ம க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 7ஆம் தேதிக்கு முடியுது. ஸோ அதுலேருந்து 2 நாள் ஓகேங்களா. அதுவே ஆஃப்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சலான் எடுத்து எஸ்பிஐ பேங்க்கில் போய் கட்டலாம், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன, கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கணுங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர், நிறைய பேர் கேட்குற டவுட் இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து நிறைய ஆல் இண்டியா எக்ஸாம் தானே, ஸோ அதனால் நிறைய ஏரியாவில் நிறைய இடத்துல நடக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதன் ரீஜனில் வரும் ஓகேங்களா. சதன் ரீஜனுக்கு யார் யார் வரனா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 4 பேர் சேர்ந்து தான் சதன் ரீஜன் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்க, இது லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி பக்கம்னா பாண்டிச்சேரி கோடு சென்டர் கோடு கொடுத்துக்கோங்க. இங்கே 8401 இருக்குது பார்த்திங்களா, இது பாண்டிச்சேரிக்கு. அதுவே நம்ம தமிழ்நாடுகளில் நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சென்னை கண்டினா சென்னை கொடுங்க, இல்லைனா கோயம்புத்தூர் கொடுங்க, இல்லைனா மதுரை, சேலம் சரிங்களா, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இந்த மாதிரி எல்லா ஊருமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 8-2 வருது பார்த்திங்களா, 8-2-0-1-4-5-6-7-8 இதெல்லாம் வந்து 8-2 ஆரம்பித்து அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் ஓகேங்களா. 8-2 ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே தமிழ்நாட்டில் வரக்கூடிய கோட் நம்பர் ஓகே. நண்பர்களே பார்த்துக்கோங்க, கோடு கொடுக்குறது தெளிவாக கொடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க நாளத்தில் தூக்கி எங்கேயாவது போட்டுருவானுங்க சரிங்களா. ஸோ நம்ம சதன் ரீஜில் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த மாதிரி ஏதாவது ஊர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, இது அப்ளிகேஷன் எந்த டேட் அப்படின்ற மாதிரி சரிங்களா. ஸோ எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் 100 மார்க் சரிங்களா. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ், நம்ம நீங்கள் ஒருவேளை நம்ம பிசிக்கு படிச்சிருக்கீங்க, நம்ம எஸ்ஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு படிச்சிருக்கிற ஜென்ரல் நாலேஜே போதுமான விஷயம் சரிங்களா. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு எக்ஸாமுக்கு படிச்சிருக்கிற டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, அதுக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜே போதுமான விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரீசனிங் அப்படின்றது ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது சரிங்களா. ஸோ ரொம்ப பேசிக்காக கான்ஸ்டபுள்னால கொஞ்சம் பேசிக் லெவல் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே சால்வ் பண்ணணும், அதுதான் இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணால் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பர்சன்டேஜ் சரிங்களா. இந்த மாதிரி சிஐஎஸ்ஐ சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா, ஆவரேஜ் இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சம்மஸ்லாம் கிடையாது ஓகேங்களா, அட்வான்ஸ் சம்லாம் கிடையாது. அட்வான்ஸ் மேக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அதெல்லாம் கிடையாது, வெறும் நியூமரிக்கல் எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சரிங்களா. ஸோ அது ஒரு 10 மார்க் கொடுத்துருக்கான் பார்ட் டீயில். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து நம்ம அரிஹண்ட் புக்லேயோ இல்லை நம்ம ஸ்கூல் புக்லேயோ எப்பெல்லாம் கம்ப்யூட்டர் பற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்களாம், இதெல்லாம் தெரிஞ்சால் போதும் சரிங்களா. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஓகேங்களா, 100 கொஷின் ஓகேங்களா. எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓகேங்களா, 90 நிமிஷம் 1.5 மணி நேரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க் இருக்குங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைனஸ் மார்க் இருக்குது. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அடிக்கடி நம்ம மார்க்கள் கேட்குற கொஷ் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் என்ன லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் அப்படின்றது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டில் மட்டும்தான் நடக்குது ஓகேங்களா. ஸோ ஹிந்திக்காரனுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் சரிங்களா. ஸோ என்னென்ன தேவை, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொஞ்சமாக ரீட் பண்ணி பாருங்கள், இல்லை ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் பிஇடி பாருங்கள்,
ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு செவரை வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு, சரிங்களா? ஸோ மேலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். 1600 வந்து 6 மினிட்டில் ரன் பண்ணணும், ஓகேங்களா? அப் டு 30 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க, ஓகேங்களா? லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:20 வரைக்கும் வருது, ஓகேங்களா? ஹைட் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:20 வரைக்கும் வரும், ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்மளாம் 30 ஜென்ரல் கம்யூனிட்டி ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் வருவீங்க நீங்கள். ஸோ 1600 அது சிபிஓ எஸ்ஐனா வந்து 6 மினிட் 30 செகண்ட்ஸில் ஓடணும். இது வந்து கொஞ்சம் 30 செகண்ட்ஸ் கம்மியாக வச்சுருக்காங்க, ஏன்னா கான்ஸ்டபிள் ரேங்க் தானே இது. ஸோ அதோட கொஞ்சம் 30 கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ 1600 மீட்டர் 6 மினிட்டில் ஓடணும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் கூட கூட அதுக்கேற்ற மாதிரி டைமும் கூடினே போயிட்டுருக்கு. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு, ஓகேங்களா? மேலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்துக்கோங்க. ஹைட் ரொம்ப முக்கியமான விஷயங்க. 170 இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 170 இருக்கணும், ஹைட்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஜென்ரல் கேண்டிடேட்டு, எஸ்சி கேண்டிடேட்டு, ஓகேங்களா, ஓபிசி கேண்டிடேட்டு எல்லாருக்குமே வந்து ஹைட்டு 170 தான் வரும், ஓகேங்களா? இந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கும். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடையாது, எஸ்டிக்கு மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது, எஸ்சி கிடையாது, ஓகேங்களா? ஸோ எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு வழக்கம் போல தான், 80-85 இந்த ரேஞ்செலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? 81 அப்படின்றது நமக்கு மினிமம், 81-85 எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு 4 சென்டிமீட்டராக தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 1600 மீட்டர் தான். இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபீமேலுக்கு, சரிங்களா? ஏன்னா 1500 மீட்டர் அவங்க கண்டினியூஸாக ஓடுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, 8 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:20 தான் வரும். நெக்ஸ்ட்டு ஹைட் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது 2 சில்லறைக்குள்ளே தான் வரும், சரிங்களா? ஸோ இது ரெண்டு பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது, பட் இந்த 1600 தான் கொஞ்சம் கஷ்டம் பார்த்து கொஞ்சம், ஏன்னா 1500 கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் கேர்ள்ஸுக்கு, பாய்ஸே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் ஈஸியாக பண்ணி முடிக்கலாம், எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சரிங்களா? ஓகே, அவங்களுக்கும் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்துக்கோங்க, உமனுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர், ஓகேங்களா? 157 யாருக்கு மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எஸ்சி எஸ்டிஸ் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அங்கே மேலுக்கு வந்து எஸ்சி கொடுக்கல, ஃபீமேலுக்கு வந்து எஸ்சி எஸ்டிஸ் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, இந்த ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் முடியுது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடியுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல். ஸோ மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போலாம் 6x6 இருக்கணும், இந்த இதெல்லாம் நாக்கிங்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது இதில் தேவை டவுட் இருக்குது மெடிக்கல் அப்படின்னா கண்டிப்பாக மெஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மக்களே மேட்ரு, சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக கேளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது தேவையான எல்லா விதமான விஷயங்களும் சொல்கிறோம், சரிங்களா? இதில் பெருசாக சொல்கிறதுக்கு அவ்வளோதான். மெயினாக 12th படிச்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மென்னுக்கு, ஓகேங்களா? ஃபீமேலுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை, 12th படிச்சிருந்தால் போதும். எக்ஸாம் எப்போ வரும்னா நவம்பர் டிசம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்மானு கேட்டால் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து எப்படி ஃபில் பண்ணணும், பார்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, பார்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், கன்ஃபார்மாக போயிட்டு ஒரு வாட்டி ட்ரையல் டெமோ கூட பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கூட செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம், சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போகலாம். இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருவாங்க, நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க இதை பாருங்கள், அதாவது ஆதார் கார்டு நம்பரு என்னென்ன இது தேவை, நேம் என்ன, 10th இருக்கிற மாதிரி தான் அப்பா பேர் இருக்கணும், 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? பார்ட் 1 ரெண்டு டைப்பாக வரும், சிம்பிள் தான். சப்போஸ் தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை செப்பரேட்டாக கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஹெல்ப் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே மக்களே, கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய நன்மைகள் இருக்குது, சரிங்களா? ஓகே மக்களே, பார்க்கலாம், தேங்க்யூ.